அத்தோடு நாம் இன்றைய சர்வதேச தினங்கள் பற்றிய குறிப்புகளை ஆரம்பத்தில் தந்திருந்தோம். இன்றைக்கு கணினி கல்வி தினம், அதாவது கணினி கல்வி தொடர்பான விழிப்புணர்வை அதிகரிப்பதற்காக இன்றைக்கு இந்த தினத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். தினமையாக ஞாபகம் இருக்க முதன் முதல்ல நீங்கள் கணினி படித்த, கணினி பற்றிய கணினியோடு உடனான அந்த உறவை ஆரம்பித்த காலம் ஞாபகம் இருக்க? எத்தனை வயசில்? ஞாபகம் இருக்கின்றது. அதாவது நான் ஏலெவல் படிக்கும் பொழுது வந்து கணினி கற்கை என்ற ஒரு பாடம் வந்து இருந்தது. அதாவது ஓலைவில்லையும் இருந்தது, நான் அதுகளை வந்து அதில் நான் வந்து அதுக்கு ஆர்வம் காட்டவில்லை. அதாவது ஃப்ரீயான டைமில் வந்து ஸ்கூலில் சொல்வார்கள், நீங்கள் அங்கே போய் கணினி கற்கை கல்விங்கன்னா நான் அங்கே போகிறதில்லை. ஆனால் ஏலெவலில் வந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. கணினி கற்கை வந்து எனக்கு முக்கியம், கட்டாயம் தேவையாக இருக்கிறது, நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் வந்து ஏலெவலில் தான் என்னுடைய இந்த கணினி கற்கை என்பது வந்து ஆரம்பமானது. தொடங்கினது இப்போ டான் டிவிலையும் தொடர்ந்து கொண்டு இருக்கு. கண்டிப்பா டான் டிவியில அந்த பிளே அவுட் மற்றது இந்த ஷெட்யூல் அந்த பகுதிகளிலே மும்முரமாக அடிநோயாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். தனக்கு தொழிலுக்கு ஏற்ற முறையிலே தான் கற்ற அந்த கணினி கல்வியினுடைய ஒரு பகுதியை மேம்படுத்தி இன்றைக்கு அதை தன்னுடைய தொழில் தன்மைகளுக்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கணினி கல்வி என்பது கண்டிப்பாக என்று சொல்வதை விட அவசியமாக எல்லோருக்கும் தேவை. இயலுமான வரையில் எமது நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கு, வளரும் பிள்ளைகளுக்கு கணினி பற்றிய அறிவை எப்படியாவது பெற்றுக் கொடுங்கள், கணினியுடனான பரிச்சயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் என்றால் உலகம் இன்றைக்கு கணினி மயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேணும். இது நாங்கள் இப்போது டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட சேவைகள், டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட பாவனைகள் இருக்கின்ற போது நாம் ஓரளவு கணினி அறிவை, அடிப்படை அறிவையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். பல சமூக அமைப்புகளை பார்க்கிறோம், இந்த முதியோர் இல்லங்கள், தனித்து விடப்படுகின்ற முதியவர்கள், அல்லது கைவிடப்படுகின்ற முதியவர்கள், அல்லது வீட்டிலே தனியாக வசிக்கின்ற முதியவர்களுக்கும் இது கணினி பற்றிய அறிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையில் அவர்களை பாராட்ட வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பெற முடியாத, அதாவது தாங்கள் புதுமை காலத்தை வந்தடையும் வரை அவர்களால் பெற முடியாத பல உலகிய அனுபவங்களை, பல விஞ்ஞான தகவல்களை, இந்த உலகத்தினுடைய இப்போது இருக்கக்கூடிய நவீன மாற்றங்களை அறிவதற்கான ஒரு பரிச்சயத்தை கணினி கல்வி அறிவின் ஊடாக இணைய உலகங்களுக்குள் சென்று ஊடுருவி தேடி எடுத்து அதை தங்களுடைய அந்திம காலம் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி காலங்களிலே ஒரு அறிவு மேம்பாட்டுக்காக, அறிவை மேம்படுத்துவது என்பது அடுத்த பிறவியில் சில விடங்களுக்கு அது உதவி செய்யும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் படிக்கிறது கடைசி மட்டும் வேஸ்ட் ஆகாது, ஏழு ஜென்மத்துக்கும் தொடரும் என்று சொல்லுவார்கள். கல்வி என்பது வந்து நாங்கள் இந்த ஜென்மத்தில் கற்றால் அது வந்து ஏழு ஜென்மத்துக்கும் தொடரும். கல்வி மட்டும்தான். உங்களுக்கு இது எத்தனையாவது ஜென்மம்? அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு இன்னும் பிறவிகள் இருந்தால் என்னுடைய கல்வி, அதாவது தற்போது இந்த ஜென்மத்தில் நான் கற்ற கல்வி என்பது வந்து அடுத்தடுத்த ஜென்மங்களில் என்ன பின்தொடரும். வீட்டில் உள்ளாக்கள் வந்து தினவையாண்ட ஜென்மம் இதோடய முடிஞ்சிடும். இன்னும் முடிஞ்சிடும், நானும் எதிர்பார்க்கிறேன். பிறவி பெருங்கடலை அவர் நீந்தி கடந்துடணும். இந்த பிறவிலே முக்தி பாரு கிடைச்சு, இன்னும் ஒரு பிறவி எடுத்து வந்து மற்றாங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக. சரி, நீங்க எதிர்பார்க்கறீங்க அவங்களுக்கு அடுத்த பிறவி வேணும் என்று? நாங்க எதிர்பார்க்கறதா நடக்குது, எதிர்பார்க்கறது நடக்குது இல்ல. உண்மைதான், அடுத்த பிறவி நடக்கிறேன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ஓவரா இருக்குல்ல. அதை விட நாங்க இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சர்வதேச அடிமை, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். வீட்டை நான் அடிமையாண்ட அவர் இல்லை, உங்களுடைய கருத்தின்படி வந்து தற்போது அடிமை என்பது வந்து இருக்கின்றதா? இருக்கிறார்கள், அடிமைகள் இருக்கிறார்கள். அண்மையிலே நாங்கள் பார்த்தோம், ஓமான் நாட்டிலே எங்களுடைய நாட்டை சேர்ந்த சகோதரிகள் மணிப்பெண்களாக வேலைக்கு என்று போனவை அங்கு அடிமைகள் போல வாழ்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுறோம். அடிமைத்தனம் என்பது இருக்கிறது. உண்மைதான், அதாவது எங்களுடைய நாட்டிலையும் கூட ஆங்காங்கே வந்து அடிமைத்தனம் என்பது வந்து இருக்கின்றது. ஏனென்றால் முன்பு வந்து பெண்கள் கூடுதலாக அடிமைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டார்கள். பெண்கள் வந்து தங்களுடைய சுதந்திரத்தை வந்து வெளியிடாத ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுகின்றார்கள். அவர்கள் பெண்கள் என்று சொன்னாலே அடுப்பங்கரையில் போய்தான் அவர்கள்
அன்றாட வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். அடுப்பங்கரை மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை. பாரதி கண்ட புதுமை பெண்களாக வந்து பெண்கள் திகழ்கின்றார்கள். ஆனால் சில சில கிராமப்புறங்களில் வந்து இவ்வாறான அடிமைத்தனம் என்பது வந்து இருக்கின்றது. இப்ப ஆணடிமைத்தனம் வந்து கூடியிருக்கு. ஆணடிமைத்தனம் நாங்களும் சொல்லலாம். இப்ப உங்களுக்கு அடிமை ஆயிட்டோம். நீங்க யாருக்கு அடிமை என்று கேட்கறத விட இன்னும் உங்களுக்கு யார் அடிமை என்று சொல்லி கேட்கும் போது அது இப்ப சொல்லல கொஞ்சம் நாள்ல சொல்லாம தவறுதலான அடிமை ஆயிட்டாரு போல இருக்கு. சரி, அப்போ அவருக்கு எங்களுடைய முன்கூட்டிய என்னன்னு சொல்றேன்னு தெரியாது. அந்த அடிமைத்தனம் என்றது இன்றைக்கு இருக்கு என்றால் அது அடிமைத்தனம் என்றது எப்படின்னு சொன்னால் ரெண்டு வகையா நாங்கள் அதை கேட்டகரைஸ் பண்ணலாம் பிரிக்கிறோம். ஒன்று உண்மையிலே அடிமைகள் என்று சொல்லப்படுகின்ற அது அந்த அந்த வார்த்தையினுடைய தத்துவார்த்தத்தின் படியான அடிமைகள் இருக்கிறார்கள். மற்றது நாங்கள் இப்ப கஷ்வலா சொல்றது, இப்ப நான் இப்ப தினமையா பார்த்து யாராவது சொல்லுவாங்க நான் உங்களுக்கு அடிமைன்னு சொல்றேன், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு நான் அடிமைன்னு சொல்றேன், உங்களோட ஹேர் ஸ்டைலுக்கு நான் அடிமைன்னு சொல்லுவாங்க, உங்களோட பேச்சு மொழிக்கு நான் அடிமை, உங்களோட அன்புக்கு நான் அடிமை, அதற்கு நான் அடிமை, இதற்கு நான் அடிமைன்னு சொல்லி ஒவ்வொருத்தர். இப்போ அதில் இப்போ சமூகத்தில் கன பேர் எங்களோட மதுவுக்கு அடிமை, இப்போ போதைக்கு அடிமை, எல்லாம் அடிமைகள் என்ற லிஸ்ட் கூடிக்கொண்டே போகுது. ஆனால் நாங்கள் சொல்லுகிற அடிமைத்தனம் என்பது அது அல்ல. இது வந்து அடிமைகளாக வாழ்கின்ற ஒரு ஒரு மக்கள் வர்க்கத்தினர் பற்றி ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரவும் அல்லது அந்த அடிமைத்தனத்தை முற்றாக இல்லாதொழிக்கவும். இது வளர்ந்த நாடுகள் வளர்முக நாடுகள் என்ற வரையறை இல்லாமல் எல்லா நாடுகளிலும் இருக்கு. இப்போ நான் அதை குறிப்பிட்டு சொல்வது நாகரிகமோ பொருத்தமோ தெரியாது, நான் தயவுசெய்து அப்படி நான் முறைகேடாக அதை அந்த வார்த்தை பிரயோகம் இருந்தால் மன்னிக்க வேணும். இந்த எங்கள் நாட்டிலே கூட தோட்ட தொழிலாளர்களுடைய கணிசமானவர்களை ஏதோ ஒரு பணிக்காக அமர்த்துகின்றவர்கள் கிட்டத்தட்ட அவர்களை அடிமைகளாகத்தான் நடத்துகிறார்கள் என்று, இப்போ அது புடவைக்கடையில் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும் அல்லது வீட்டிலே வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், இன்னொரு நாட்டுக்கு போய் பணிப்பெண்களாக போய் அங்கே அடிமைகளாக பயன்படுத்துகிறது அது அது பொதுவாக நாங்கள் கேள்விப்பட்டுகிறோம். ஆனால் எங்கள் நாட்டிலேயே அப்படி நடக்கிறது. இருந்தால் அவர்களே சாதாரண மனிதர்கள் மாறி நடக்கிறதையும் சில தனியார் நிறுவனங்களில் கூட சம்பளத்துக்காக வேலை செய்கின்ற ஊழியர்களை கூட கிட்டத்தட்ட அங்கே உள்ள மேலதிகாரிகளோ அல்லது நிர்வாகமோ அடிமைகளாக பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஆங்காங்கே எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றன. அப்போ அடிமைத்தனம் என்பதில் இருந்து அவர்களுக்கு அவர்களை விடுவிப்பதற்கான சட்ட ஆலோசனைகள் எல்லாரையும் சென்றடைய வேண்டும். அதற்கு எதிரான சட்டமாக்கல் என்ன இருக்கிறது, சட்டத்தின் மூலமாக அடிமைகளை எவ்வாறு நாங்கள் விடுதலை பெற வைக்கலாம், எவ்வாறு அவர்களை காப்பாற்றலாம் என்பது தொடர்பான ஒரு 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 விழிப்புணர்வு இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையாக இருக்கிறது. நிச்சயமாக, அதாவது சிறிய சிறிய விடயங்களில் கூட வந்து அடிமைத்தனம் என்பது வந்து காணப்படுகிறது. நீங்க சொன்னது போல தனியார் நிறுவனங்களையும் வந்து கூடுதலாக அடிமைத்தனம் என்பது காணப்படுகிறது. அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சிறிய கடைகளை எடுத்துக்கொண்டால் கூட அங்கே வந்து அங்கே வேலை செய்கிறவர்களை பார்த்து அதுவும் ஆட்களுக்கு முன்னாலே வந்து அங்கே அந்த வேலை செய்கிறவர்களை வந்து அவர்களுக்கு முன்னால் வந்து பேசுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. இது வந்து அங்கே ஒரு அடிமைத்தனம் என்பது வந்து அதிகமாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான சிறிய சிறிய விடயங்களில் கூட அடிமைத்தனம் என்பது வந்து ஒழிந்து விட வேண்டும். எனவே இன்றைய நாள் அடிமை ஒழிப்பு அதாவது விழிப்புணர்வு தினமாக காணப்படுகின்றது. இன்னும் நாங்கள் அதை சரியாக ஸ்பாட் பண்ணி பார்க்குறோன்னு சொன்னால் உலகளாவிய ரீதியில் நடக்கின்ற பல விஷயங்களை பாருங்கள். இப்போ கூகுள் நிறுவனத்தில் சுந்தர் பிச்சை, அவர் ஒரு இந்திய வம்சாவளி. அதே போல் இப்போது பிரித்தானிய பிரதமர், அவரும் ஒரு இந்திய வம்சாவளி. அப்போ அவர்கள் அந்த துறைகளிலே அவர்கள் நட்சத்திரங்களாக ஜொலிக்கின்ற போது, அவர்கள் அந்த பதவிக்கு தெரிவாகின்ற போது செய்திகளிலே வந்த விஷயம் என்னென்றார், ஒரு காலத்தில் பிரித்தானியர்கள் ஆண்ட நாடு கிட்டத்தட்ட பிரித்தானியர்களோட அடிமைகளாகத்தான் இந்தியர்கள் இருந்தார்கள். அதை நாங்கள் படங்களில் பார்த்துருக்கிறோம், சித்தரிக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த பிரித்தானியர்களுடைய அடிமைத்தனத்துக்குள் இருந்த ஒரு நாட்டை சேர்ந்த அல்லது அந்த நாட்டின் வம்சாவளி என்று இன்றைக்கு கூகுள் நிறுவனத்தின் பெரிய பொறுப்பில் இருக்குது. இன்றைக்கு பிரித்தானியாவை ஆளுகின்ற ஒரு முக்கிய பொறுப்பிலே அங்கத்திய பிரதம மந்திரியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இது இதன் மூலமாக கூட ஒரு ஒரு நாகரிகமான ஒரு செய்தியாக்கத்தினூடாக கூட நாங்கள் அந்த அடிமைத்தனம் என்றதை நினைவுபடுத்தி கொண்டு தான் இருக்கோம். அதே போல் இங்கே இலங்கையைச் சேர்ந்தவர்கள்,
இங்கிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே போய் வசிக்கின்ற போது பலர் மிகச்சிறப்பாக தங்களுடைய பெருமதிகளையும் பெருமதிகளையும் அந்த நாட்டிலே அவர்கள் தண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பெருமதிகளை அவர்கள் சேர்த்த பிறகு அதை பேச்சு பெருமையாக கூறுகின்ற போது நாங்கள் ஒரு காலத்தில் அவைந்த கஸ்டடி கூட இருந்து நாங்கள் அவைந்த கட்டுப்பாடு கூட இன்றைக்கு நாங்கள் அவைய ரூல் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறோம். என்னுடைய நண்பர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அநேகமாக அப்படி நல்ல முறையிலே கல்வி கற்று உயர்ந்து உயர்ந்த பதவிகளில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களை பற்றி பெருமைப்படுகின்ற போது நாங்கள் இப்போ அப்படி சொல்கிறோம். அப்போ இன்றைக்கும் அந்த அடிமைத்தனம் என்பது இருக்கிறது. அப்போ அந்த அடிமைத்தனம் என்பதை வீட்டில் இருக்குது அடிமைத்தனம். நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனால் நாங்கள் புழங்குகின்ற எல்லா சமூக கட்டமைப்புகள் அமைப்புகளிலே இருக்கிறது. சில உயர் அதிகாரிகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது நகரசபை உறுப்பினர்கள் கூட தங்களுடைய அந்த தத்துவார்த்தம் அது தங்களுடைய வகைவாகம் என்பது என்ன நாங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் இன்றைக்கு தங்களை வாக்களித்து தங்களை தெரிவு செய்த மக்களையே சில அடிமைகளாக பயன்படுத்துவதாக கூட நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை என்றாலும் அது காத்து வாக்கிலே காதில் வந்த செய்திகள். எனவே இந்த இன்றைக்கு நாங்கள் பேச ரெண்டு விடயங்கள் தொடர்பாக தயவு செய்து கொஞ்சம் கரிசனை எடுங்கள். ஒன்றை இல்லாமலாக்குங்கள், இன்னொன்றை மேம்படுத்துங்கள். கணினி பற்றிய கல்வி அறிவை மேம்படுத்துங்கள், அடிமைத்தனத்தை இல்லாமலாக்குங்கள். உண்மைதான். அதாவது அடிமை கொள்கை இருப்பவர்கள் வந்து தயவு செய்து இன்றிலிருந்தாவது உங்களுடைய குணத்தை வந்து மாற்றிக்கொள்ளுங்க. எல்லோருக்குமே இந்த நாடு சொந்தம், எல்லோருமே சந்தோஷமாக வாழ வேண்டும். எனவே அடிமை என்பதை வந்து நாங்கள் ஒழிக்க வேண்டும் என்பதையும் இந்நிகழ்ச்சி ஊடாக கூறிக்கொண்டு நாங்களும் இந்நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில வந்து நிறைய விடயங்கள் நேர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் இந்நிகழ்ச்சியை பார்த்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் வந்து நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் டான் தமிழின் நிகழ்ச்சிகள் ஊடாக இணைந்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றோம். உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் உங்கள் அன்பின் டினோஜா ஜோகராஜா மற்றும் என்றும் அன்புடன் உங்கள் நண்பன் டி எஸ் மோகன். வணக்கம்.